ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் வீடியோ. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா, அதாவது நேற்று ஈவினிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேம் உள்ள வந்திருப்பீங்க. அப்போ வந்து புதுசாக ஒரு ஈவெண்ட் வந்திருக்கும், அதாவது ட்ராய பூரிங்னு சொல்லிட்டு. அந்த ஈவெண்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு பெட்டு ஒன்று புதுசாக வரப்போது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அந்த பெட்டு பார்த்தீங்கன்னா அதை எடுக்கிறதுக்கு தான் அந்த ஈவெண்ட் விட்டுருக்காங்க. அந்த ஈவெண்ட்டு பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதியிலேருந்து 26ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். அதனால் வந்து நீங்கள் மிஸ் பண்ண தேவையில்ல அந்த ஈவெண்ட்டை. அதனால் நீங்கள் வந்து 6 நாளில் எப்போ வேணாலும் நீங்கள் அந்த பெட்டை எடுத்துக்கலாம். அது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னுக்கு வந்து 10 டைமண்டு கேட்பாங்க. அந்தமாரி அது ஸ்பின் பண்ணுறதில்ல, ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சாமுராய் வந்து ட்ராப் பண்ணி ஒரு பண்டல் எடுக்கிற மாதிரி வந்திருக்கும். இந்தமாரி தான் அந்த ஈவெண்ட் வந்திருக்கு. அதாவது அந்த பெட்டை வந்து நீங்கள் ட்ராப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பெட்டு கிடைக்கும். அதை எப்படி எடுக்கிறது அதை பற்றி தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள்னா நம்ம டிஜிஎஸ் தமிழ் கேமிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுறேங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ஈவெண்ட்டை வந்து கிளிக் பண்ணி அந்த ஈவெண்ட்டுக்குள்ளே போயிட்டு அந்த பெட்டை எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஈவெண்ட்டை வந்து கிளிக் பண்ணிட்டேன். இப்போ ஈவெண்ட்டை கிளிக் பண்ணி உள்ளே போனால் எனக்கு வந்து பேஜ் லோட் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்திருக்கு பாருங்கள், ட்ராய பூரிங்னு சொல்லிட்டு. இது பார்த்தீங்கன்னா டைமண்ட் கொடுத்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா பெட்டு வந்திருக்கு பாருங்கள், இதுதான் அந்த பெட்டு. அதில் ரிவார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா சைடில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நிறையா. அதாவது ஒரு பசில்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணுவோம், அதாவது 2 கார்டை வந்து சேர்க்கறது மூலிமா ஒரு இமேஜ் வரும். அந்தமாரி தான் இதுவும் கொடுத்துருக்காங்க. இது எப்படின்னு தெரியல, ஆனால் டைமண்டு கேட்குறாங்க. நம்ம கொடுத்து அந்த பெட்டு நம்ம கிடைக்கிதா ஸ்பின் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் இருக்கிறது பெட்டோட ஸ்கின்னு நினைக்கிறேன். கீழே இருக்கிறது எமோட்டுன்னு நினைக்கிறேன். அது கீழே இருக்கிறது பெட்டு, அது கீழே இருக்கிறது எமோட்டு தான் நினைக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து நிறைய பசில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வந்து ஒரு எடுத்ததும் ஒரு 5 ஸ்பின் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு 45 டைமண்ட் கொடுத்து ஒரு ஸ்பின் பண்ணுறேன். இப்போ டு நாட் ரிமைண்ட் மீ அகெயின் கொடுத்துட்டு ஒரு ஸ்பின் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு கிளாஸ் மிரர் மாரி வந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா அந்த பெட்டை வந்து நம்ம ட்ரா பண்ணணுமா. நான் எப்படி அந்த பெட்டை ட்ரா பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு அதாவது டயக்ராம் பார்த்தீங்கன்னா நான் சும்மா வந்து ட்ரா பண்ணுறேன். இப்போ வந்து அந்த ஃபேஸு கரெக்டாக அவங்க வந்து அந்த ஐயும் அதாவது மவுத்து வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து அந்த லேயர் மட்டும் நம்ம ட்ராப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா நான் வந்து சும்மா கிரிக்க விட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா 5 ஸ்பின்னுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த பசில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அந்த பசில்ஸ் பார்த்தீங்கன்னா எதுக்காக யூஸ் ஆகும்னு தெரியல, ஆனால் நம்மக்கிட்ட ஒரு 5 கிடச்சிருக்கு. இதை வச்சு அந்த பெட்டை வாங்க முடியுமான்னு பார்ப்போம். சைடில் பார்த்தீங்கன்னா ரெடீம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, நான் வந்து கிளிக் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரெடீம் ஸ்டோரில் வந்து காமிச்சிருக்கு. இதில் வந்து அதாவது அந்த பெட்டை வாங்குறதுக்கு நமக்கு 70 கார்டு வேணுமா, அதாவது அந்த பசில்ஸு. அதனால் நான் வந்து இப்போ என்கிட்ட 56 டைமண்ட் தான் இருக்குது. அதை வச்சு அந்த பசில்ஸ் வந்து நம்மளால் 70 வந்து கலெக்ட் பண்ண முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட 5 தான் இருக்குது. நான் திரும்ப ஒரு 10 ஸ்பின் பண்ணுறேன். நமக்கு வந்து டைமண்டில் அந்த பெட்டு வந்து கொடுத்துட்டாங்கன்னா வேறு லெவலாக இருக்கும், நம்ம ரெடீம் பண்ணுற மாரி இல்லாமல். இப்போ நான் வந்து திரும்ப ஒரு டயக்ராம் வளையணும்னு சொல்லிட்டு சும்மா நானும் கிரிக்க விட்றேன். அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரே ஒரு அந்த பசில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரேக்மெண்ட்டு. இப்போ திரும்ப இன்னும் ஒரு 10 டைமண்ட் கொடுத்து இன்னொரு ஸ்பின் பண்ணுறேன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 ஃப்ரேக்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அதாவது அந்த பசில்ஸ் ஃப்ரேக்மெண்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா நான் இன்னும் ஒரு 10 டைமண்ட் கொடுத்து நான் வந்து பெட்டை வந்து இஷ்டத்துக்கு நான் வந்து வளைஞ்சி விட்றேன். அடுத்து திரும்ப ஒரு 10 கொடுத்துட்டு எதனா கொடுப்பாங்களான்னு சொல்லிட்டு நம்ம ஒழுங்காக வளைஞ்சாலும் கொடுக்க மாட்டான்னு சொல்லிட்டு நான் பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸை ஃபுல்லாக வச்சு கிறுக்குன்னு கிறுக்கி விட்டு இதுலேயாவது கொடுக்கணான்னு சொல்லிவிட்டு நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணிவிட்டு கடைசி நான் வந்து கை எடுத்ததும் நமக்கு வந்து என்ன கொடுத்துக்கிறாங்கன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரே ஒரு ஃப்ரேக்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. மணி நேரம் நம்ம தீத்தனத்துக்கு திரும்ப நான் ஒரு ட்ரா பண்ணிவிட்டு நான் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ நம்மக்கிட்ட 11 ஃப்ரேக்மெண்ட் இருக்குது. நான் திரும்ப போயிட்டு ஒரு 500 டைமண்ட் வந்து நான் டாப்அப் பண்ணிவிட்டு அந்த பெட்டை எடுத்தே உண்டான்னு சொல்லிவிட்டு நான் வந்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து உள்ளே வந்துட்டு ஒரே ஒரு ஸ்பின் பண்ணலான்னு சொல்லிவிட்டு ஒரு 10 டைமண்ட் கொடுத்து ஸ்பின் பண்ணுறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த பெட்டை வந்து ஓவல் ஷேப்பில் வந்து சர்க்கிள் பண்ணேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃப்ரேக்மெண்ட் கிடச்சிருக்கு. திரும்ப நான் ஒரு டயக்ராம் பண்ணிவிட்டு திரும்ப வந்து நமக்கு 5 ஃப்ரேக்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட 500 டைமண்ட் இருக்குது, 17 ஃப்ரேக்மெண்ட் வந்து கிடச்சிருக்கு. திரும்ப நான் ஒரு ஸ்பின் பண்ணுறேன். அதில் பார்த்தீங்கன்னா 2 ஃப்ரேக்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஒரு 5, 2 அந்தமாரி கிடச்சா கூட நல்லாயிருக்கும். இந்தமாரி ஒன்றாலாம் கொடுத்தா நமக்கு வந்து 70 ஃப்ரேக்மெண்ட் எடுக்கு, ஒரு 500 டைமண்டுக்கு மேலே ஆகும். அதனால் நீங்கள் வந்து டைமண்ட் இருந்தால் இதை ஸ்பின் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக அந்த பெட்டு எடுத்துக்கலாம். நம்ம எடுத்துகிட்டு இந்த பெட்டு வந்து எப்படி இருக்குது, அது பெட்டு வந்து நம்ம 500 டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒர்த்தானதா, அதை பற்றி ஃபுல்லாக பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 456 டைமண்ட் இருக்குது. நான் இப்போ ஒரு ஸ்பின் பண்ணியிருக்கேன். இதில் வந்து 2 ஃப்ரேக்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நான் திரும்ப இன்னும் ஒரு டயக்ராம் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரேக்மெண்ட்டு தான் கொடுக்குறாங்க, நமக்கு வந்து பெட்டு கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து 70 ஃப்ரேக்மெண்ட்டை எடுத்து நம்ம வந்து ரெடீம் பண்ணுற மாரி தான் வரும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 400 டைமண்ட் இருக்குது.
இப்போ 5 ஃப்ராக்மெண்ட் கொடுத்துருக்காங்க. திரும்ப நான் வந்து இன்னொரு டயக்ராம் பண்ணுறேன். நான் பார்த்தீங்கன்னா டயக்ராம் வந்து இஷ்டத்துக்குன்னு பண்ணி விடுறேன். இவனு வந்து ஒழுங்காலாம் பண்ணால் நமக்கு கொடுக்க மாட்டான்னு சொல்லிட்டு நான் வந்து சும்மா கண்ணை மூடின்னு கிரிக்க தாழ்கிறேன். டயக்ராமை பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 37 ஃப்ராக்மெண்ட் வந்து நமக்கு கிடச்சிடுச்சு. இப்போ திரும்ப இன்னும் ஒரு 10 டைமண்ட் கொடுத்து ஸ்பெண்ட் பண்ணுறேன். ஆனால் நான் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்க டைமண்ட்டை மட்டும் பிடுங்கன்னு பார்க்குறாங்க. ஆனால் நமக்கு வந்து டைமண்ட்டுக்கான பொருளை வந்து நம்மக்கிட்ட கொடுக்க மாட்டுறாங்க. அவனை எப்படின்னா நம்மக்கிட்ட டைமண்ட்டை மட்டும் வாங்கணும்னு பார்க்குறானுவோ. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு 46 ஃப்ராக்மெண்ட் கிடச்சிருக்கு. நான் திரும்ப இன்னும் ஒரு 10 ஸ்பின்னு கொடுத்து டயக்ராம் பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்கு வந்து பெட்டு கிடைக்க மாட்டுது. ஆனால் அந்த ஃப்ராக்மெண்ட் மட்டும் கிடச்சிட்டு தான் இருக்குது. திரும்ப ஒரு 50 ஃப்ராக்மெண்ட் கிடச்சிச்சு. இப்போ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 290 டைமண்ட் இருக்குது. திரும்ப நான் ஒரு 10 டைமண்ட்டை கொடுத்து அந்த மிரர் ஃபுல்லாக நான் வந்து கிறுக்கிறேன். ஒரே ஒரு ஃப்ராக்மெண்ட் தான் கொடுத்துருக்கானுவோ. நமக்கு வந்து அந்த டயக்ராமை பண்ணுறதுக்காவது ஒரு 2-3 ஃப்ராக்மெண்ட்டாவது கொடுத்தா தான் கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். கஷ்டப்பட்டு நம்ம டயக்ராம் பண்ணுறதுக்காவது கொடுக்கணும், அதையும் கொடுக்க மாட்டானு. ஒரே ஒரு ஃப்ராக்மெண்ட் தான் கொடுக்குறானுவோ. நான் வந்து திரும்ப ஒரு டயக்ராம் வந்து பண்ணுறேன். அதுலேயும் ஒரே ஒரு ஃப்ராக்மெண்ட் கிடச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 54 ஃப்ராக்மெண்ட் இருக்குது. அதாவது 54 ஃப்ராக்மெண்ட் இருக்குது. இப்போ நம்மக்கிட்ட 55 வந்துருச்சு. நான் திரும்ப ஒரு ஸ்பின் பண்ணுறேன். இதில் ஒரு 2 கொடுத்துருக்கானுவோ. நான் வந்து திரும்ப ஒரு டயக்ராம் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒன்னையோடு தான் கொடுத்துருக்கானுவோ. நான் வந்து 10-10 பண்ணலான்னு முடிவு வச்சு நான் வந்து 10-10 தான் பண்ணுறேன். இந்த 500 டைமண்ட்டி ஃபுல்லாக காலி பண்ணியாவது அந்த பெட்டு எடுக்கணும்னு சொல்லிட்டு இப்போ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா 61 ஃப்ராக்மெண்ட் கிடச்சிருச்சு. இப்போ ஒரு 62 இருக்குது. இன்னும் ஒரு 70 வந்தால் நம்ம வந்து அந்த பெட்டை எப்படி ரெடியூம் பண்ணி நம்ம அந்த பெட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இப்போ வந்து திரும்ப நான் ஒரு 10 ஸ்பின் கொடுத்து நான் வந்து அந்த ஃப்ராக்மெண்ட் வந்து எனக்கு கிடச்சின்னு தான் இருக்குது. அதாவது இப்போ 66 இருக்குது நம்மக்கிட்ட. அதாவது நம்மக்கிட்ட இருக்க டைமண்ட்டை மட்டும் பிடிங்கிட்டானுவோ. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 100 டைமண்ட் வந்துருச்சு. இப்போ வந்து நான் திரும்ப இன்னும் ஒரு டயக்ராம் பண்ணி ஃப்ராக்மெண்ட்டு தான் கொடுக்குறானுவோ. அந்த பெட்டு மட்டும் நமக்கு டைமண்ட்லேயே கொடுத்துட்டா கூட நமக்கு கொஞ்சம் ஒர்த்தாக இருக்கும். உங்களுக்கு வந்து இந்தமாரி நீங்கள் ஒரு 10 டயக்ராம்லேயே உங்களுக்கு வந்து பெட்டு கிடச்சி தான் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கிடச்சிருந்தா அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஃபுல் டைமண்ட்டு கொடுத்து அந்த ஃப்ராக்மெண்ட்டாக கலெக்ட் பண்ணி ரெடியூம் பண்ணிக்கலாம், அதையும் சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 70 ஃப்ராக்மெண்ட் மேலே போயிடுச்சு. இப்போ நான் வந்து இதுக்கு மேலே வந்து ஸ்பின் பண்ணலை. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த பெட்டை மட்டும்தான் வாங்க போகிறேன். இப்போ ரெடிம் ஸ்டோரில் போயிட்டு இப்போ அந்த பெட்டு இருக்க பாருங்கள். அதாவது எல்லோ கலரு கீழே இருக்கும், அதான் பெட்டு. நீங்கள் வந்து எமௌண்ட்டை மாற்றி வாங்கிட்டு போகிறீங்க. அதனால் ஃபஸ்ட்டு பெட்டை மட்டும் கரெக்டாக வாங்குங்க. இப்போ நான் வந்து அந்த பெட்டை வந்து ரெடியூம் பண்ணிக்கிறேன். அதாவது 70 ஃப்ராக்மெண்ட்டு கேட்குறாங்க ரெடியூம் பண்ணுறதுக்கு. இப்போ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா 71 ஃப்ராக்மெண்ட் இருக்குது. நான் வந்து ஒரு 70 ஃப்ராக்மெண்ட் கொடுத்து அந்த பெட்டை வந்து நான் ரெடியூம் பண்ணிட்டேன். இப்போ அந்த பெட்டை வந்து நம்ம ரெடியூம் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பெட்டில் போயிட்டு நமக்கு வந்து அந்த பெட்டு வந்து கிடைச்சிருக்கா, அந்த பெட்டோட பவர் என்னது, அதை ஃபுல்லாத்தையும் நம்ம பார்த்துடலாம். இப்போ நான் வந்து பெட்டை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து பெட்டை கிளிக் பண்ணி உள்ளே போனால் நமக்கு வந்து அந்த பெட்டு வந்து நமக்கு ஃபஸ்ட்டு கிடைச்சிருச்சான்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெட் கலர் டாட் காமிக்குது. நேம் வந்து செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. அந்த பெட்டோட நேம் பார்த்தீங்கன்னா பூரிங்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நமக்கு பெட்டு கிடைச்சிருது. இதோட ஸ்கில்லு பார்த்தீங்கன்னா எதை கொடுத்துருக்காங்க, ரெக்கவர்ஸ் 1 டியூரபிலிட்டி ஆஃப் ARM எவ்ரி 3 seconds, ARM அப் டு லெவல் 1 வில் நாட் பி டிஸ்ட்ராய்டு எதை கொடுத்துருக்காங்க. இதோட இது பவர் பார்த்தீங்கன்னா ஏதோ புல்லட் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் செகண்டுக்கு ஏற்ற மாரி, அந்த பெட்டோட லெவலுக்கு ஏற்ற மாரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பெட்டுக்கு வந்து நீங்கள் எந்த ஸ்கில்லை வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து அப்டேட் மூலமாக இப்போ கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஷிஃபா பெட்டு இருக்குன்னா அதோட பவரை தூக்கி இந்த பெட்டிலையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுமாரி ஃபாக்ஸ் பெட்டு இருந்ததுன்னா எந்த பெட்டில் வேணாலும் நீங்கள் எந்த ஸ்கின் வேணாலும் ஆட் பண்ணுற மாரி இப்போ கொடுத்துருக்காங்க. இந்த பெட்டோட எமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருக்குது. அதாவது 3 எமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க மொத்தம். லெவல் 2 பார்த்தீங்கன்னா ஒரு எமௌண்ட்டு, லெவல் 3 ஒரு எமௌண்ட்டு, லெவல் 4 ஒரு எமௌண்ட்டுன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்க பெட்டு ஃபுட்டு எல்லாத்தையும் கொடுத்து அந்த பெட்டை ஃபஸ்ட்டு நம்ம லெவலப் பண்ணிக்கலாம். இப்போ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு 50 பெட்டு ஃபுட்டு கிட்டே இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பெட்டை லெவல் 4 கொண்டு போயிடுச்சு. இப்போ நம்மக்கிட்ட இன்னும் ஒரு 47 பெட் ஃபுட்டு இருக்குது. நான் 10-10 கொடுத்து அந்த பெட்டை வந்து ஃபுல் லெவலுக்கு நான் கொண்டு போயிடுறேன். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 5th லெவலுக்கு வந்தாச்சு. இப்போ நம்மக்கிட்ட இன்னும் ஒரு 17 பெட் ஃபுட் தான் இருக்குது. நான் வந்து ஒரு 10 கொடுத்துட்டேன். நான் திரும்ப இப்போ வந்து ஒன்றா கொடுத்து நான் வந்து அதை பெட்டை ஃபுல்லாக காலி பண்ணி நமக்கு வந்து லெவல் 6 பெட்டு போகுதான்னு பார்ப்போம். நமக்கு வந்து லெவல் 6 வந்து பெட்டு போகாதுன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 2 ஃபுட்டு தேவைப்படுற மாரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், நமக்கு வந்து இன்னும் ஒரு 2 ஃபுட்டு வந்து தேவைப்படும் நம்ம பெட்டை லெவல் 6 கொண்டு போகிறதுக்கு. நமக்கு லெவல் 6 கொண்டு போனால் தான் நமக்கு வந்து பெட்டோட ஸ்கின் தருவாங்க. அப்புறம் வந்து அந்த பெட்டை பார்த்தீங்கன்னா அந்த பெட்டை பார்க்குறதுக்கே கொஞ்சம் காமெடியாக தான் இருக்குது. அதாவது ஏர் பலூனில் வந்து வாட்டரை ஃபில் பண்ணி வச்ச மாரி இருக்குது. அது மாதிரி அந்த பெட்டை பார்க்குறதுக்கே கொஞ்சம் காமெடியாக இருக்குது.
அந்த மாரி பார்த்தீங்கன்னா அந்த பெட்டை வந்து நீங்கள் கூட கொண்டு போனீங்கன்னா கொஞ்சம் மாசாக தான் இருக்கும் கேம் ப்ளே பண்ணுறதுக்கும், அது வந்து நம்ம கூடிய வாரத்தினால கொஞ்சம் சீனாக இருக்கும் அந்த பெட்டை பார்க்குறதுக்கு. அது ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து ஒரே கலராக தான் கொடுத்துருக்காங்க, டிசைன் பண்ணி எதுவும் கொடுக்கல, ஒரே க்ரீன் கலரில் இருக்குது அந்த பெட்டு. அதாவது அந்த பெட்டுக்கு வந்து கொஞ்சம் டிசைன்லாம் பண்ணி கொஞ்சம் கலர்ஃபுல்லாக கொடுத்துருந்தாங்கன்னா பெட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரே கலராக கொடுத்துருக்கிறதுனால அந்த பெட்டு கொஞ்சம் பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக இல்லை. ஆனால் அந்த பெட்டு வந்து 500 டைமண்ட் கொடுத்து எடுக்கிறதுக்கு ஒர்த்தே இல்லை. ஏன்னா டாப் அப் ஈவெண்ட்டில் விட்டாங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக எடுத்துங்க. நான் வந்து எதுக்கு எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காமிக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இல்லை நான் வந்து பெட்டை எடுத்தே ஆகணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து டைமண்ட்லாம் போனால் எனக்கு கவலையே இல்லைன்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து தாராளமாக அந்த பெட்டை டைமண்ட் கொடுத்து வாங்கிங்க. உங்களுக்கு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள், டிரைகிராம் ட்ராப் பண்ணி உங்களுக்கு அந்த பெட்டு கிடைச்சதா கிடைக்கலான்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுறேங்க, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நேற்று பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக டைமண்ட் வாங்குறதுக்கு நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோ பார்க்கலாம், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அந்த வீடியோ பார்த்துங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ஹேவ் எ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.